மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற புரட்சித் தலைவி அம்மாவின் தாரக மந்திரத்தை வழிகாட்டுதல்களாக கொண்டு தமிழகத்தில் மாண்புமிகு அம்மாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மலரச் செய்ய சபதமேற்று அதனை நிறைவேற்ற அரும்பணி ஆற்றி வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா. அஇஅதிமுகவில் ஒற்றுமையை ஏற்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்படும் புரட்சித்தாய் சின்னம்மாவின் லட்சிய வேள்வி மகத்தான வெற்றியை பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்கு பின்னர் அஇஅதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை கட்டிக்காத்து வரும் புரட்சித்தாய் சின்னம்மா கழகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் தனது முயற்சி குறித்து தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் தவறாமல் எடுத்துரைத்து வருகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அவ்விரு தலைவர்களின் பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிரதான லட்சியமாக உள்ளது. பொன்மனச்செம்பல் புரட்சித் தலைவர் அவர்களின் 105வது பிறந்த நாளில் புரட்சித் தலைவரின் நினைவில்லத்தில் உங்களுடன் சேர்ந்து பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது
மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்நாளில் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக எத்தனையோ காரியங்களை புரட்சி தலைவர் செய்திருக்கிறார். அதை இப்பொழுது பெருமையுடன் நினைத்து பார்க்கிறேன். இந்த நல்லாளில் ஒற்றுமையாக இருந்து புரட்சி தலைவரின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்களின் துணையோடும் தமிழக மக்களின் பேராதரவோடும் தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவரின் ஆட்சியை நிச்சயம் கொண்டு வருவோம் என்பதை கூறிக்கொண்டு, புரட்சி தலைவரின் 105வது பிறந்த நாளில் அவருடைய நினைவு இல்லத்தில் உங்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு அம்மாவின் அரசியல் பணிகளில் தான் உடன் இருந்தது பற்றியும் அப்போதைய நிகழ்வுகள் குறித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா கழக தொண்டர்களிடம் உருக்கமாக எடுத்துரைத்து வருகிறார். ஏழை எளியவர்களுக்கு அம்மாவாக, கழக தொண்டர்களுக்கு சிறந்த தலைவராக, அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஆளுமைதான் நம் அம்மா அவர். தனது விடாமுயற்சியாலும் அசாத்திய துணிச்சலாலும் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சிகளை வென்றெடுத்து எத்தனையோ சாதனைகளை படைத்த நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கடுமையாக உழைத்தார். அதே போன்று என் வாழ்நாளில் பாதியை அம்மா அவர்களோடு கழித்து அவர்கள் சுவாசித்த மூச்சுக்காற்றை சுவாசித்து வாழ்ந்த என்னால் எனக்கென்று தனியாக எந்த வாழ்க்கையும் அமைத்து கொள்ள நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. நம் அம்மாவின் எல்லினடங்கா சாதனைகளிலும் எனது பங்கு இருக்கத்தான் செய்கிறது. அதே போன்று துன்பப்படும் போதெல்லாம் அம்மா அவர்களை தாங்கி பிடித்து தோளோடு தோள் நின்று உற்ற துணையாக இருந்துள்ளேன். அவற்றையெல்லாம் இந்நாளில் பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன். அவருடைய எண்ணங்களையும் குறிக்கோள்களையும் செயல்படுத்திட காத்து கொண்டு இருக்கிறேன். நம் அம்மாவின் வழியில் அதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன். எத்தனையோ கழக தொண்டர்களின் இன்னுயிரை தியாகம் செய்து புரட்சி தலைவர் அவர்கள் தனது கடின உழைப்பால் உருவாக்கிய இந்த இயக்கத்தையும் அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டத்திட்டங்களையும் கொள்கைகளையும் அப்படியே கடைபிடித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இயக்கத்தை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்தார். லட்சங்களில் இருந்த கழக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கோடிக்கணக்கில் உயர்த்தி மாபெரும் இயக்கமாக நாட்டிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்று நாட்டில் உள்ள அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கினார். நம் இயக்கம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் மக்களுக்காகவே இயங்கும் என்று யாரும் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தி காட்டினார் நம் அம்மா அவர்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் பார்த்து கொள்வது நம் அனைவரின் கடமையாகும். மேலும் 50 ஆண்டுகால வரலாற்றில் இந்த இயக்கம் இதுபோன்று தொடர் தோல்விகளை என்னாலும் கண்டதில்லை. எனவே இத்தருணத்திலாவது அனைவரும் சிந்தித்து பார்த்து இயக்கத்தின் நன்மை கருதி ஒற்றுமையோடு செயலாற்றினால் கழகம் நிச்சயம் வலிமை பெறும் என்பதை மனதில் வைத்து நம் புரட்சி தலைவின் பிறந்த நாளில் சபதம் ஏற்போம். விதைத்தவர்கள், வளர்த்தவர்கள், காப்பாற்றியவர்கள் இவர்களை மறந்ததின் விளைவை இயக்கம் இன்று அனுபவிக்கின்ற இந்த நேரத்தில், ஒன்றிணைந்தால் உண்டு வாழ்வு, இல்லையேல்
அனைவருக்கும் தாழ்வு என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் வருங்காலங்களில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஆகையால் யாரும் துவண்டுவிட வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். இது போன்ற எத்தனையோ சோதனைகளை வென்று சாதனை படைத்திருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து பயணிப்போம். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கரங்கோப்போம், எதிரிகளை வென்றிடுவோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் மக்களாட்சியை மீண்டும் தமிழகத்தில் மலரச் செய்வோம் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிறந்த இந்நாளில் இந்த ராமாவரம் தோட்டத்தில் உறுதியேற்போம். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் மாண்புமிகு அம்மாவின் பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் மலர செய்யவும் பல்வேறு பகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் புரட்சித்தாய் சின்னம்மா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா தனக்கு வந்த சோதனைகளையெல்லாம் தர்மத்தின் துணை கொண்டு எப்படி முறியடித்தார் என்பதை விளக்கி கூற தவறுவதில்லை. புரட்சித் தலைவி அம்மாவோடு நான் பயணித்த அந்த இனிமையான நாட்களை என்றைக்குமே மறக்க முடியாது. அம்மாவோடு எனக்கு இருந்த நட்பு உண்மையானது, புனிதமானது. நாங்கள் இருவரும் சிந்தனையால் எண்ணங்களால் வேறுபடாமல் ஒற்றுமையாக பயணித்து வந்தோம். அதே போன்று அம்மா அவர்களும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை, என் மேல் காட்டிய அன்பு இவ்வுலகில் வேறு யாருக்குமே கிடைத்திராத ஒன்று. அவ்வாறு இருந்ததால்தான் எங்களால் அனைத்திலும் வெற்றி பெற்று இந்த இயக்கத்தை நம் அரசியல் எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு கொண்டு வர முடிந்தது. நான் அம்மா அவர்களோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்த நாள் முதல் தொடர்ந்து அம்மா அவர்களிடமிருந்து என்னை எப்படியாவது பிரித்துவிட வேண்டும் என்று நம் அரசியல் எதிரிகள் எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நம் அம்மா அவர்களை எப்படியாவது அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி விடலாம், நம் இயக்கத்தை அழித்து விடலாம் என்று எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தவர்கள் அதில் தோற்றுத்தான் போனார்கள் என்பதுதான் வரலாறு. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று இவர்கள் பதவிக்காக போடுகின்ற செயல் கட்சியை மேலும் அழிவு பாதைக்குத்தான் கொண்டு செல்லும் என்று அப்பாவி தொண்டர்கள் வருத்தப்படுகிறார்கள். நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தான் உங்களையெல்லாம் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய பேராதரவை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நம் இருவரும் தலைவர்களும் என்னோடு பயணிப்பதை என்னால் முழுமையாக உணர முடிகிறது. மீண்டும் கழகம் நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்கும். அதற்கு உங்கள் சகோதரியாகிய நான் என் இறுதி மூச்சு வரை உங்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பாடுபடுவேன், இது உறுதி. கழகத்தின் சாதாரண தொண்டர்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு வர யாரும் முட்டுக்கட்டை போடக்கூடாது என்பது புரட்சித்தாய் சின்னம்மாவின் உயரிய கொள்கையாகும். எந்த திமுகவிற்கு எதிராக கட்சியை தொடங்கி எந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்த்த வேண்டும் என்று புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் பாடுபட்டார்களோ அந்த திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க கூட தயங்குபவர்களால் இயக்கத்திற்கு எந்த பயனும் ஏற்பட போவது இல்லை. இன்றைக்கு கழக தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அதற்கு மதிப்பளிக்காமலும் ஒரு சிலர் பேசி கொண்டு இருப்பதால் எதிர்கட்சியினருக்கு வேண்டுமானால் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் நம் கழக தொண்டர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. என்னை சந்திக்கும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இதைத்தான் தெரிவிக்கின்றனர். தொண்டர்கள் மத்தியிலேயே கடுமையான அதிர்ச்சியையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று இவர்கள் பதவிக்காக போராடுகின்ற செயல் கட்சியை மேலும் அழிவு பாதைக்குத்தான் கொண்டு செல்லும் என்று அப்பாவி தொண்டர்கள் வருத்தப்படுகிறார்கள். இதை உணர்ந்துதான் இந்த கழகத்தின் 50 ஆண்டுகால வரலாற்றில் சுமார் 35 ஆண்டுகள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் இருந்து
அரசியல் பயணம் மேற்கொண்டவள் என்கிற முறையில் இந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பும் அதிகம் உள்ளது என்ற உரிமையினால் கழக தொண்டர்களும் கழகத்தின் முன்னோடிகளும் பொதுமக்களும் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில்தான் உங்களையெல்லாம் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய பேராதரவை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நம் இருவரும் தலைவர்களும் என்னோடு பயணிப்பதை என்னால் முழுமையாக உணர முடிகிறது. மீண்டும் கழகம் நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்கும். அதற்கு உங்கள் சகோதரியாகிய நான் என் இறுதி மூச்சு வரை உங்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பாடுபடுவேன், இது உறுதி. அதே போன்று மற்றவர்களைப் போல் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு என்று நான் பேச மாட்டேன். எனவே பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மக்கள் நலனுக்காகவும் மாநிலத்தின் உயர்வுக்காகவும் எப்படி பாடுபட்டார்களோ அந்த வழியில் நானும் முழு மூச்சோடு பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சி தலைவியின் வடிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன், உறுதுணையாக இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறேன். ஒற்றுமையாய் செயல்படுங்கள், ஆர்வத்தோடு தொண்டாற்றுங்கள், வெற்றி நிச்சயம், நாளை நமதே. அஇஅதிமுகவில் ஒற்றுமையை ஏற்படுத்தி மீண்டும் அதனை வலிமை மிக்க பேர் இயக்கமாக மாற்றும் முயற்சியில் தான் ஒருபோதும் ஓயப்போவதில்லை என்பதை புரட்சித்தாய் சின்னம்மா செல்லும் இடமெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பிரகடனப்படுத்தி வருகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். நம் இருவரும் தலைவர்கள் வகுத்து காட்டிய அதே வழியில் தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் பெண்களின் நலனுக்காகவும் ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேறவும் நாம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் என்பதை இந்த தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். ஏழை எளியவர்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவியை கொண்ட இயக்கம் என்று அன்றைக்கே நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லியதை இன்று நாம் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ கழக தொண்டர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களின் தியாகத்திற்கு மதிப்பளிக்கின்ற வகையில் நமது ஒவ்வொருவரின் செயல்பாடும் இருக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். எந்தவித வேற்றுமைகள் இருந்தாலும் அவற்றை கண்டிப்பாக சரி செய்து எல்லோரையும் அரவணைத்து வலிமை மிக்க பேரியக்கமாக மாற்றாமல் நான் ஓயப்போவதில்லை, இது நடந்தே தீரும். தன்னலமற்ற தொண்டர்கள் நம்மோடு இருக்கும் வரை நம் எதிரிகள் என்ன சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் நம் இயக்கம் ஒன்றுபடுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நம் இயக்கம் சந்தித்த சோதனைகள் எல்லோரும் அறிந்ததே. அன்றைக்கே இந்த இயக்கம் கண்ட மிகப்பெரிய பிளவை சரி செய்து அனைவரையும் அரவணைத்து ஒரே குடைக்குள் கொண்டு வந்து சிறப்பான ஆட்சியையும் நம்மால் கொடுக்க முடிந்தது. எந்த ஒரு இயக்கமும் இது போன்ற சோதனைகளை சந்தித்து மீண்டதாக வரலாறு இல்லை. ஆனால் நம்மால் அனைத்தையும் முறியடித்து அன்றைக்கு வெற்றி காண முடிந்தது. இது அன்றைக்கு எவ்வாறு நம்மால் சாதிக்க முடிந்தது என்று அனைவரும் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் இன்றைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். நம் இயக்கத்தின் நலன் கருதி ஓர்தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒன்றிணைவோம், எதிரிகளை வென்றிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தை கட்டுக்கோப்புடன் வழிநடத்தி செல்ல உறுதி பூண்டுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா நூற்றாண்டுகள் கடந்தாலும் அஇஅதிமுக தமிழக மக்களுக்காக தொடர்ந்து இயங்கும் என்ற புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரைக்கு செயல் வடிவம் அளிப்பதே தனது நோக்கம் என்று உறுதிபட தெரிவிக்கிறார். நான் வந்து ஜானகி அம்மாவை பார்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
தலைவர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை நேரத்தில் வந்து பார்க்கலான்னு அதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சிட்டாங்க எல்லாரும். அதனால் அந்த பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அதன் பிறகு வந்து ஜானி ஜேனின்னு வருது. அம்மா 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுறோம், அவங்க சைடு ஒன்று. அந்த அம்மாவட்ட வந்து ஒரு கட்டத்தில் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. இதே வீட்டில் தலைவரோட ரூமில் அந்த அம்மாவோட உட்காந்து பேசினேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரிமா நான் அரசியலுக்கு ஆசைப்படவே இல்லை, இந்த மந்திரிங்க பண்ண வேலை தான், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில் ஒருத்தவங்க சிஎம் ஆகிறத இன்னொருத்த விரும்பலை, அதனால் என்னை பொதுவாக கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு என்னுடைய கணவர் ஆரம்பித்த இந்த இயக்கம் பிளவுபட்டுறக்கூடாது, நல்லா இருக்கணும், அம்மா பேரை சொல்லி அந்த அம்மா உழைச்சிருக்கு, அதனால் நீங்கள் நல்லபடியாக கட்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. எங்கள்கிட்ட என் கூட இருக்கிற மந்திரிகள்கிட்ட கூட நீ இதை சொல்ல வேண்டாம், நானே ராத்திரி எல்லா பத்திரிகைக்கும் தெரிவிச்சிட்றேன்னாங்க. நான் சத்தம் போடாமல் நான் பாட்டு வந்துட்டேன், சரிம்மா நீங்கள் செய்யுங்கம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் நைட்டு பத்திரிக்கைக்கு கொடுத்தாங்க. மறுநாள் செய்தி வந்தது. அதுக்கப்புறம் நான் அம்மாவை அழைச்சிட்டு வந்து, நம்ம அந்த அம்மா செஞ்சுருக்காங்க, நம்ம மரியாதை நிமித்தமாக நம்ம அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்களை கூப்பிடுங்க, நான் வந்து நிற்பேன் முதலாள அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் தான் கட்சி ஒன்றா சேர்ந்தது. ஒன்றா சேர்ந்தப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து நடத்தின வரைக்கும் ஜானி ஜேனிங்கிற வார்த்தையே கிடையாது, எல்லாம் அண்ணாதிமுககாரம். அப்படி தான் நம்ம நினச்சோம், அதையே தான் நான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ வயசு என்ன இருக்கும், அப்போவே இதை செய்ய முடிஞ்சிச்சு என்னால். இப்போ ஏன் செய்ய முடியாது? நிச்சயமா செய்ய முடியும். அத தலைவரோட இடத்துல இருந்துகிட்டு சொல்றேன், அம்மா சொன்ன மாதிரி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு மேலும் நம்ம கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அது வாழையடிய வாழையாக நிச்சயமாக வளரும், அதை நிச்சயம் நம்ம செஞ்சு காட்டுவோம். அது எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் எல்லாம் எனக்கு சொன்ன மட்டும் இருங்க, அதனால் நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். ஏன்னா தலைவர் மனசு அந்த மாதிரி, அதே போல் அம்மாவுடைய மனசும். அஇஅதிமுகவில் ஒற்றுமையை ஏற்படுத்தி வலிமை மிகு இயக்கமாக மீண்டும் உருவாக்கி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்தில் மாண்புமிகு அம்மாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மலர செய்ய வேண்டும் என்ற புரட்சித்தாய் சின்னம்மாவின் மகத்தான லட்சியமும் நோக்கமும் உறுதியாக நிறைவேறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை.